இறை இயேசுவில் இனிமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மகிழ்ச்சி பொங்க பேரானந்தத்தோடு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். திருவருகை காலத்தின் 17வது நாளிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த வாரம் முழுவதுமே நாம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்றோம். இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இந்த வாரம் மகிழ்ச்சியை பற்றி சிந்திக்க தாய் திருஅவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதிலே நாம் குறிப்பாக கொடுப்பதே கொண்டாட்டம் என்ற ஒரு சிறு சிந்தனையை உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுகிறேன். ஆம், கொடுப்பதிலே கொண்டாட்டம், இதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியிருக்கின்றது. பிறருக்கு கொடுத்து வாழும் பொழுது நாம் எத்தகைய பேரானந்தத்தை அடைகின்றோம், அதை அனுபவித்து பார்த்தால்தான் அதனுடைய உண்மை ஆழம் அகலம் என்னவென்று தெரியும். ஆம், நாம் ஒரு முறை பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த உள்ளங்களும் அவர்களின் எண்ணங்களும் அவர்களது வாழ்க்கையும் மிக பெரிய பேரானந்தத்தில் மூழ்கியிருக்கும். அதுவல்லவா கொண்டாட்டம்? பிறருக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அவர்கள் இரட்டிப்பாகிறார்கள். நமது பொருட்களை, நேரங்களை, உடைமைகளை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் கொண்டாடி மகிழ்வார்கள் நம்மை. ஆம், கொடுப்பதே கொண்டாட்டம். ஆம், இந்த கொண்டாட்டத்தை நாம் அனுபவித்திருக்கிறோமா? அனுபவித்தால் மட்டுமே முழுமையான அர்த்தத்தை நாம் பெற முடியும். இதோ நான் படித்ததில், எனக்கு பிடித்ததில், சிந்தித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இச்சிறுகதை வழியாக ஒரு நாள் காலையில் உற்சாகமாக ஒரு மாணவன் கண் விழித்தான். ஏனெனில் அவனுக்கு அன்று பிறந்த நாள், 12வது பிறந்த நாள். குளித்துவிட்டு அப்பா வாங்கி கொடுத்த புதிய உடையை உடுத்தி காலை உணவு உண்டபின் பள்ளிக்கு கிளம்பினான். எல்லா வருடமும் தனது பிறந்த நாளை பள்ளியில் தன் நண்பர்களுடன் கொண்டாடுவது அவனது வழக்கம். பள்ளி வேன் வீட்டுக்கு வாசலில் வந்து நின்றது. அவனுடனே அம்மா கேக்கையும் இனிப்புகளையும் கையில் எடுத்தான். ஆனால் அவரது அந்த மகனோ, அம்மா இது இங்கேயே இருக்கட்டும், நான் பள்ளி விட்டு வந்ததும் கொடுக்கிறேன் என்று கூறி உடனே சென்றான். மாலையில் வீடு திரும்பியதும் தன் அம்மாவிடம், அம்மா என்னோட கொஞ்சம் வாங்கலேன் என்று கூறினானாம். என்ன கண்ணு, அம்மாவை கூப்பிடுற என்றவுடன் அப்படியே அவரும் கிளம்பிவிட்டான். இருவரும் தெருக்கோடியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்றனர். அங்கே காப்பக நிர்வாகி மேரி அந்த குழந்தையை பார்த்து, வா கண்ணா, உன் நண்பனை பார்க்க வந்தாயா என்று கேட்டார். ஆமாம் சிஸ்டர், இன்று எனக்கு பிறந்த நாள், இனிப்பு எடுத்துக்கோங்க என்றான் அந்த அருமையான மாணவன். தான் கொண்டு வந்திருந்த கேக்கையும் இனிப்புகளையும் அங்கிருந்த தன் நண்பன் வருணனுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சியுடன் வழங்கிவிட்டு தனது தாயாருடன் வீடு திரும்பினான். வீடு திரும்பியவுடன் அவனது தாய், ஏன் மகனே, காலையில் உன்னுடன் படிக்கும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கவில்லை என்று கேட்டான். இல்லையம்மா, நேற்று நான் பள்ளி விட்டு வரும்போதுதான் வருணனை பார்த்தேன். நான் என்னை பற்றியும் உங்களை பற்றியும் அவனிடம் கூறினேன். ஆனால் அவன் தன்னை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. அவனது அம்மா அவன் பிறந்த உடனே அவனை விட்டுவிட்டு போயிட்டாங்களாம். மேலும், என்னோட நண்பர்களுக்கெல்லாம் பெற்றோர் இருக்காங்கம்மா, அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் வருண் மாதிரியான பசங்களுக்கு யாருமே இல்லைம்மா. அதனால தான் என் பிறந்த நாளை இவர்களோடு கொண்டாடினேன். இதுதாம்மா எனக்கு உண்மையான மகிழ்ச்சியாக இருக்குது. இனி ஒவ்வொரு பண்டிகையும் இங்கே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறேம்மா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா என்று உணர்ச்சி பொங்க கூறினானாம். கண் கலங்கிய அவனது அம்மா அவனை கட்டி தழுவி முத்தமிட்டாராம். ஆம், இனிமையானவர்களே, உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பதில் அல்லவா இருக்கிறது? கொடுப்பதில்தான் கொண்டாட்டம். நமது நேரத்தை கொடுக்கிறோமா? நமது உடைமைகளை கொடுக்கிறோமா? நமது செயல்களை கொடுக்கிறோமா?
நம்மிடம் இருப்பதை கொடுக்கிறோமா? பணம் பொருள் மட்டுமல்ல கொடுப்பதற்கு, நம்மையே நாம் கொடுக்கிறோம். கொடுத்தால் உண்மையான மகிழ்ச்சியை பிறரிடம் எதிர்பார்க்கலாம். ஆம், இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. அந்த ஏழை கைம்பெண் லூக்கா நற்செய்தி இன்னும் மார்க் நற்செய்தியில் நாம் வாசிக்கலாம். அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் உள்ளதை முழுவதுமாக பற்றாக்குறை இருந்தும் என்று தம் பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையும் முழுவதுமாக ஆண்டவருக்காக கொடுத்தாள். மிகவும் அதை கண்டு இயேசு மகிழ்ந்தார். செல்வர்களை விட இந்த பெண் போட்ட காணிக்கை உயர்ந்தது என்று கருதினார். ஆம், இயேசுவின் பார்வையில் அவள் தன்னை முழுமையாக போட்டால், கொடுத்தால், அந்த கொடுத்ததின் உற்சாகம் இயேசுவே அந்த பெண்ணை பார்த்து இவளே மிக பெரிய காணிக்கை போட்டிருக்கிறார் என்று அனைவருக்கும் முன்னால் கொண்டாடினார். ஆம், சிறிய பொருளாக இருந்தாலும் அவள் கொடுத்தாள். கொடுத்ததே கொண்டாட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. ஆம், அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தாள். ஆம், நாம் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு தயார்படுத்துகின்ற இந்த நாட்களிலே நம் வாழ்வை கொண்டாட்டமாக மாற்ற பிறருக்கு அள்ளி கொடுப்போமா? நம்மை, நமது நேரத்தை, நமது உடைமைகளை சற்று சிந்திங்களேன். கொடுப்போம், அள்ளி கொடுப்போம். இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார்.